ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை PDF படிவில் இலவசமாக டவுன்லோட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, டோன்ட் மிஸ் இட். இந்த நியூ இயரில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உருவாகும். அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற அதிரடி மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அறிவு புத்தி, இந்த ரெண்டுக்கும் அதிபதியானவர் தான் புத பகவான். அவரை அதிபதியாக கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரவங்க. மிதுன ராசி ஒரு உபய ராசி, ஒற்றை ராசி மட்டுமில்லை ஆண் ராசியும் கூட. இந்த ஆண் ராசியில் பிறந்த மிதுன ராசிக்காரவங்க கம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, பேசியே காரியம் சாதிச்சிருவாங்க. இவங்க பேச்சும் ரொம்ப தன்மையாகவும் மென்மையாகவும் இருக்கும், நாலு பேர் ஏற்றுக்கிற விதமாகவும் இருக்கும். அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது ரெண்டாம் பட்சம், ஆனால் அவங்க தான் என்ன நினைக்கிறோமோ அதை பேசி பேச்சின் மூலமாகவே காரியம் சாதிக்கிற வல்லமை உள்ளவங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இவங்களுக்கு கஷ்டத்தின் மேலே கஷ்டமும் நஷ்டங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில் 2024 இவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையையும் முன்னேற்றத்தையும் தருமானு கேட்டால் நிச்சயமாக தரும். அஷ்டம சனியாக இருந்து அல்லல் பட வச்ச சனி பகவான் இப்போது 9 இடத்துக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடத்துலையும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்துலையும் இருக்காங்க. வருடத்தின் துவக்கத்தில் ராசிக்கு 11 இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 12 இடத்துக்கு ஏப்ரல் மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சியின் பொழுது பெயர்ச்சி அடைவார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்துக்கும் 10 இடத்துக்கும் அதிபதி ஆவார். அப்படிப்பட்ட அவரோட 12 இடத்து சஞ்சாரம் உங்களுக்கு நன்மைகளை வழங்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நன்மைகளை வழங்கும். உங்கள் ராசிக்கு 4, 6 மற்றும் 8 இடங்களை குரு பகவான் பார்வை செய்வார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்துல இருந்துக்கிட்டு 11 இடம், 3 இடம் மற்றும் 6 இடங்களை பார்வை செய்கிறாரு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் 2024 அதிரடியாகவும் திடீர் திருப்பங்களுடனும் நடைபெற இருக்கு. வேலை செய்கிற இடத்துல பொறுமையை கையாளுங்க, இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். வேலை தேடி அலைஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வேலையின் மூலமாக கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், வேலையின் மூலமாக வர வருமானம் நல்ல விதமாக இருக்கும். நான் சொந்த தொழில் பண்ணுறேன், சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் 10,000 நீங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல 10,000 சற்று தாமதமாக கைக்கு வந்து சேரும், அல்லது சற்று குறைவாக வந்து சேரும். அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதொரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். மேலும் ஒரு துறையில் இருந்து மற்றொரு துறைக்கு மாற விரும்புகிறேன், மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கட்டாயம் ஏற்படும். தாயின் உடல்நிலையும் நன்றாக இருக்கும். தாயோட மோதல் போக்கு தவிருங்க. சுகபோகங்களை தவிர்த்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுயமாக உழைக்கிற வழியை பாருங்கள். சொகுசாக இருக்கிறதா எனக்கு பிடிக்கும்ன்றது மிதுன ராசிக்காரவங்களுக்கே உள்ள ஒரு உரித்தான குணம். கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு வாழ்கிற இவங்க இந்த காலகட்டத்தில் அந்த மைண்ட் செட், அந்த மென்டாலிட்டியை விட்டுட்டு சுத்தமாக வெளியே வந்துடணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடத்துல இருக்காரு. அவர் புதன் மாதிரி தான் செயல்படுவார் அப்படின்னாலும் அவரோட பாதைங்கிறது ஞானம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது. அவர் அந்த அளவுக்கு உங்களை டிட்டாச்மெண்ட், சுகபோகங்களில் இருந்து டிட்டாச் பண்ண வச்சிருவார். இடமாற்றம், தொழில் மாற்றம் உள்ளிட்டவைகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கும். மாமியார் மூலமாக நல்லதொரு மனநிலையோடு நீங்கள் காணப்படுவீங்க. அவங்களும் உங்களுக்கு ஒத்தாசையாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. ராகு கேது வந்து உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்யுது, எந்த இடத்துலையும் கெடுதல் செய்யலை. குரு பகவானும் உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்ய போகிறாரு. சுக்கிரனோட வீட்டில் இருக்கிற குரு பகவான் வக்ரம் அடையிற காலகட்டங்களில் உங்களுக்கு ஏகபோக பலன்கள் நடைபெறும். 10 இடத்துக்கு அதிபதியான அவர் 12 இடத்துல இருக்கிறதால தொழிலுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு சிலர் கடன் வாங்கி புதிய தொழில் செய்வாங்க. தாய்மாமன் மூலமாக ஆதாயம் ஏற்படும். தாய்மாமனுக்கு உங்களுக்கும் இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
ஒரு சிலர் கடனை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்க இப்ப முடிச்சிருவீங்க. எல்லா பிரச்சனைகளையுமே இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு இறுக்கி பிடிச்சு முடிச்சும் காட்டுவீங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் ஜாமீன் கொடுக்காம இருக்கிறதும் போதைப் பொருட்களை பயன்படுத்தாம இருக்கிறதும் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு ஏற்றத்தை தாராளமா வழங்கும். இதெல்லாம் பண்ணியாச்சு, அதிர்ஷ்டம் இருக்குமான்னு கேட்டா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமா நல்லதொரு வாழ்க்கையையும் வாழ்க்கையில ஒருவித வளர்ச்சியையும் நமக்கு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் உண்டாகும். தன்னம்பிக்கையே இல்லாம மிதுன ராசிக்காரவங்க இப்ப வரைக்கும் தள்ளாடிக்கிட்டு தான் இருக்காங்க. சனி பெயர்ச்சிங்கிறது 2023 ஆண்டின் இறுதியில தான் நடக்குதுன்னு திருநள்ளாறுல இருக்கிற சனி பகவான் கோயில்ல குறிப்பிடப்பட்டு இருக்கு. அதன்படி பாக்குறப்போ இனிமேல் தான் உங்க வாழ்க்கையில ஒருவித வளர்ச்சிய நீங்க பார்க்க போறீங்க. திடீர் திடீர்னு ஏற்படுகின்ற மாற்றங்களும் வளர்ச்சியும் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான சந்தோஷத்தை வழங்கும். தந்தையின் உடல்நலத்துல கவனம் தேவை, தந்தையின் மூலமா ஆதாயமும் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்க நினைக்கிறீங்களா, கட்டாயம் வாங்கலாம். ஏற்கனவே கட்டிய வீடுகள், செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், நிலம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷயங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே சொத்துக்கள் வாங்கியாச்சு, ஆனா அதை அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட தடைகளும் தாமதங்களையும் சின்ன சின்ன சிக்கல்களையும் அதை அனுபவிக்கிறதுல இருக்கும். கட்டாயம் வாங்கிடுவீங்க, ஆனால் அதை அனுபவிக்க கொஞ்சம் தாமதம் ஆகும். ஏன்னா வீடு வாங்குவீங்க, அதை பெயிண்ட் அடிக்கிறது, ரினோவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கல்கள் அல்லது பேப்பர் ஒர்க்கில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை, இது காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவோ அல்லது வெளிநாட்டில் வாய்ப்பு கிடச்சிருக்கு, வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை, சொந்த வீட்டை வாடகைக்கு விடுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் வாங்கின சொத்துக்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியாமல் இருக்கும். அது அடுத்து நடைபெறுகின்ற ராகுக்கேது பெயர்ச்சியில சரியாகிறோம். இந்த 2024 உங்க மிதுன ராசிக்கு 87% நன்மைகள் தான் நடக்க போகுது. மேலும் பல்வேறு நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட துர்க்கையம்மன் வழிபாட்டையும் காவல் தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது சகலவித ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் தரும். நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.